ஐஸ்வீஸ் மாம். கண் பார்வை இல்லாதவர்களும் யானையும். ஒரு அழகிய கிராமத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு 6 பேர் இருந்தாங்க. அவங்க புதுசாக எதையாவது கற்றுக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த பொருள் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு அந்த பொருளை தொட்டும் தடவியும் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த கிராமத்தில் ஒரு நாள் சர்க்கஸ் போடுறாங்க. அந்த சர்க்கஸில் யானையெலாம் இருக்குதுன்னு மக்கள் பேசினதை அந்த 6 பேரும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. யானை எப்படி இருக்கும் அதை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு வந்துருச்சு. மறுநாள் எல்லோரும் சர்க்கஸ்க்கு போகிறாங்க. சர்க்கஸ் முதலாளியை பார்த்து தங்களோட ஆசையை சொல்கிறாங்க. முதலாளியும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு போகிறாரு. முதல் நபரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் யானை கிட்ட போனதும் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் எந்திரிச்சு யானையுடைய வயிறை தொட்டு பார்த்துட்டு இது ஏதோ செவர் மாதிரி இருக்குங்கிறாரு. இரண்டாவது நபர் யானையுடைய தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப கூர்மையாக இருக்குது, ஈட்டியாக இருக்குமோ, ஈட்டி மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. மூணாவது நபர் யானையுடைய தும்பிக்கையை தொட்டு பார்க்குறாரு. அது நீளமாக இருக்குது, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, ஒரு பாம்பாக இருக்குமோ, பாம்பாக இருந்தால் விஷமாச்சே, இது எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. நாலாவது நபர் யானையுடைய காலை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்ப குண்டாக இருக்குது, மரம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஐந்தாவது நபர் யானையுடைய காதை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்ப ஒல்லியாக இருக்குது, என்னவாக இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கே, விசிறி மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆறாவது நபர் யானையுடைய வாலை தொட்டு பார்த்துட்டு இது நீளமாக இருக்குது, ஆனால் ஒல்லியாக இருக்குது, பார்க்குறதுக்கு கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. எல்லோரும் யானையுடைய ஒரு பகுதியை மட்டும் தொட்டு பார்த்துட்டு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை பக்கத்திலிருந்து ஒரு வயதான முதியவர் பார்த்துட்டு, அடடா, இவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் நம்ம புரிய வைக்கணும்னு அந்த 6 பேர்கிட்ட போய், தம்பிங்களா, நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி யானையுடைய முழு உருவத்தையுமே அந்த 6 பேரும் தொட்டு தடவி பார்க்குறதுக்கு அவர் உதவி பண்ணுறாரு. நான் அந்த 6 பேரும் யானை தொட்ட சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.